சார், மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இந்தியா கூட்டணி மாநில ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கேரளாவுக்கு, அதே மாதிரி கர்நாடகாவுக்கு, தெலுங்கானாவுக்கு, ஜார்க்கண்டுக்கு, பஞ்சாபுக்கு, மேற்கு வங்காளத்துக்கு, இந்த எல்லா மாநிலங்களுமே இந்த மத்திய பட்ஜெட் இந்த மாநிலங்கள் முழுவதையும் புறக்கணிச்சிருக்காங்க. தேர்தல் முடிந்த பிறகு ஒரு தேர்வு செய்யப்படக்கூடிய அரசாங்கம் எல்லோருக்குமான அரசாங்கமா இருக்குதுங்கிறதான் கடந்த கால நடைமுறை. மத்திய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா, பீகார் மாநிலத்துக்கு சாலை மேம்பாலங்களுக்கு 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கயா தொழில் முனையம் அது உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வெள்ள நிவாரணம் 11,500 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. விமான நிலையங்கள், மருத்துவமனைகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் தலைநகர் அமராவதியை கட்டமைப்பதற்காக 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ரயில்வே திட்டங்கள், சாலை மின்சாரம் போன்ற திட்டங்கள், பின்தங்கிய மாவட்டங்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு, இதையெல்லாம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடும் கூட வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. 2 முறை வெள்ளச்சேதம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் அதில் சேதம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி மத்திய அரசுக்கு அறிக்கை கொடுத்தும் கூட மத்திய அரசு வெறும் 276 கோடி ரூபாய் மட்டும்தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பீகாருக்கும் அவங்க எதிர்பார்த்ததோ, தெலுங்கு தேசத்துக்கும் அவங்க எதிர்பார்ப்பை அவங்க பூர்த்தி செய்ய முடியலைனாலும் கூட இருக்கிற ஒதுக்கீட்டில் குறிப்பாக இந்த 2 மாநிலங்களுக்கும் ஒதுக்கீடு செய்திருப்பதுங்கிறது அப்பட்டமாக தெரிய வருது. 91,000 கோடி ரூபாய் சுகாதாரத்துக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பட் மதுரை எய்ம்ஸை பற்றி அதில் ஒரு வாரத்தை கூட குறிப்பில்லை. டெல்லி எய்ம்ஸுக்கு 4,500 கோடி ரூபாய்ன்னு அறிவிச்சிருக்காங்க. மதுரை எய்ம்ஸுக்கு கடன் வாங்கி கட்டுங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து மெட்ரோ ரயில் திட்டம், சென்னை 2வது ஃபேஸ் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடுங்கிறது அவங்க எதுவும் செய்யலை. அதே மாதிரி மதுரைக்கு கோவைக்கான மெட்ரோ திட்டங்கள் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், அதுவும் அவங்க வந்து பண்ணலை அப்படிங்கிறதான் உண்மையாக இருக்குது. மக்களுக்கு விரோதமான ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்குது. புறத்துக்கான மானியம் வந்து பார்த்தீங்கன்னா 188,000 கோடி, இன்றைக்கி 1,60,000 தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபா உரமானியம் குறைச்சிருக்காங்க. இவங்க எப்படி விவசாயிகளை பாதுகாக்க முடியும்? இந்த அரசு விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாக இல்லை. உரத்தினுடைய விலை உயரும். அதே உணவுக்கான மானியத்தையும் அவங்க வந்து குறைச்சிருக்காங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு கடந்த ஆண்டு 60,000 கோடி ரூபா ஒதுக்கீடு, இந்த தடவை 86,000 கோடி ரூபா. தோற்றத்துக்கு அதிகமாக ஒதுக்கீடு பண்ண மாதிரி தெரியும், ஆனால் அதில் 41,500 கோடி ரூபா ஏற்கனவே செலவு செய்யப்பட்ட நிதி. அப்போ வெறும் 44,500 கோடி ரூபா தான். போன ஆண்டை விட 15,000 கோடி ரூபாய் 100 நாள் வேலை திட்டத்துக்கும் குறைச்சி தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பாஜக ஆட்சிங்கிறது இப்போ கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏதாவது சில சலுகைகளை செஞ்சு சமாளிக்கலாம்னு நினைக்கிறாங்களே தவிர, பொதுவான ஒரு மக்கள் ஆதரவை பெறுவது மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க தரப்பில் தென்படலை. நாடாளுமன்ற ஜனநாயகம் உட்பட அதில் வந்து முறையாக பின்பற்றப்பட்டதில்லை. பிரதமருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை, அந்த துறையிலிருந்து ஆஃபீஸ் மெமோரண்டம் ஒன்று போட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள் RSS இயக்கத்தில் இணைந்து செயல்படலான்னு ஒரு அறிவிக்கையை கொடுத்துருக்காங்க. RSS வந்து 4 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம். கோட்ஸே வந்து RSS இயக்கத்தினுடைய அங்கத்தினர். தவறான தகவல், இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும், இல்லை என்றால் நீதிமன்றத்தை நாடுவேன் அப்படின்னு RSS தரப்பிலிருந்து கண்டனம் வந்திருக்கு, ஒரு எச்சரிக்கையும் வந்திருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க மன்னிப்பு கேட்க தயாரா? கருத்தை வாபஸ் வாங்க தயாரா? நிச்சயமா இது வந்து வரலாற்று உண்மை, இதுல எந்த மன்னிப்பும் கேட்கறதுக்கு இல்லை. ஆகவே இது வந்து உண்மை என்று மீண்டும் உறுதிப்படுத்துறேன். RSS இயக்கம் மகாத்மா காந்தி படுகொலை செய்த இயக்கம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நீதிமன்றம் சென்றாலும் அதையும் நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அரசினுடைய கொள்கையை வந்து கொள்கை ரீதியா எதுக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணா அது அந்த அரசை குறை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கல்விக்கான ஒதுக்கீடு 9,000 கோடி ரூபா குறைச்சிருக்காங்க. கல்விக்கான ஒதுக்கீட்டை அடித்தட்டு மக்களுக்கான பல்வேறு திட்டங்கள் வந்து இன்றைக்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆகவே இந்த ஆட்சிங்கிறது மீண்டும் கார்பரேட்டுகளுக்கு வரி சலுகைகள் அளிக்கிறாங்க. 40%, 35% இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இது மாதிரியான செல்வந்தர்களுக்கு, கார்பரேட்டுகளுக்கு வந்து செல்வ வரி விதிக்கணும்னு உலகம் முழுவதும் டாக் வந்துகிட்டு இருக்கப்ப, அப்பட்டமா இந்த அரசு கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அரசாகத்தான் இருக்கு. கூட்டணி கட்சிகளை தாஜா பண்ணி 5 ஆண்டுகளை ஓட்டி உள்ளாங்கிறதுக்காக அதுக்காக தயார் செய்யப்பட்ட பட்ஜெட்டாகத்தான் இருக்குது. இதுலேயும் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய வேலையின்மை பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய பட்ஜெட்டாக இது இல்லை. ஏற்கனவே 2014 10 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க. அது எவ்வளவு வேலை கொடுத்தோம்னு இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணலை. 4 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. நீங்க 500 பெரிய நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த 500 நிறுவனங்கள் கடந்த காலத்துல எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு. அது வந்து இந்திய அரசுங்கிறது எல்லாரையும் உள்ளடக்கிய அரசு. இந்திய மக்கள் ஏகமா நீங்க வந்து வாக்களிக்கல. NDAவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையில 1.5% வாக்கு வித்தியாசம். 93 தொகுதிகளில் கடந்த தேர்தலில் விட பாஜக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கடந்த வெற்றி பெற்ற 93 தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கடந்த தேர்தலை விட 63 தொகுதிகளில் குறைவா ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் அரசியல் சார். தேர்தல் மக்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், ஒன்ஸ் தேர்தல் முடிஞ்சிட்டாவே ஆட்சி அமைக்கக்கூடிய அரசு எல்லோருக்குமான அரசாகத்தான் இருக்கணும்.
ஓட்டு அளிக்காதவங்களுக்கும் நல்லது செஞ்சு அடுத்த முறை வந்து அந்த ஓட்டை பாஜக பெறுவதற்கான முயற்சி எடுக்கணுமே தவிர, இது வந்து நான் ஓட்டு போடல அதனால நிதி ஒதுக்கீடு பண்ணலன்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வைக்கக்கூடிய வாதமோ அண்ணாமலை அவர்கள் வைக்கக்கூடிய வாதமோ தமிழ்நாட்டுக்கு விரோதமான, தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளணும் இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள்ங்கிறத புரிந்து கொள்ளணும். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்கணும், அண்ணாமலையும் குரல் கொடுக்கணும், டாக்டர் ராமதாஸும் குரல் கொடுக்கணும். அதெல்லாம் சொல்லாமல் இது நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது எந்த வகையிலையும் நியாயமே கிடையாது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு நலன் இன்றைக்கு வந்து மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றுவதில் மாநில அரசு கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே மத்திய அரசு எந்த உதவியுமே செய்யலைன்னா அதனால தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் புறக்கணிச்சிருக்காரு, ஆனா அது சரியான அணுகுமுறை கிடையாது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று தங்களுடைய தேவையை உரக்க பேசியிருக்கணும் அப்படின்னு இன்னொரு மாற்று கருத்து முன்வைக்கப்படுது எதிர்கட்சி முகாமில இருந்து. சார், நிதி ஆயோக் கூட்டங்கிறது மாநிலங்களுக்கான பகிர்வை அளிக்கக்கூடிய கூட்டம் தான். அது கூட்டத்தில் அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணாட்டியும் அதை வந்து கொடுக்கத்தான் போறாங்க. ஒரு மத்திய பட்ஜெட்லயே கிட்ட நீங்க வந்து எதிர்கட்சிகள் வலுவாக குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சூழல்லையே தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த மாநிலங்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் இந்த 7 முதலமைச்சர்களும் பேசணும்னா என்ன நடந்துருப்போது? ஆகவே அது வந்து புறக்கணிப்பதுங்கிறது ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதான். நீங்கள் வந்து எல்லா மாநிலங்களையும் சமமாக பார்க்கிற நிலைமை இந்த அரசு ஏற்படுத்தினால்தான் நாங்கள் பங்களிப்போம் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது, காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அறிவித்திருப்பது சரியான அணுகுமுறைதான்ங்கிறதான் எங்களுடைய கருத்து. இப்படி ஒரு பாரபட்சமான பட்ஜெட் என்பதை வெளியில மக்களுக்கு தெரிகிற வகையில் நேற்று இந்தியா கூட்டணி வந்து இது ஒரு பாரபட்சமான பட்ஜெட்டு என்று சொல்லி இந்தியா கூட்டணி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கோம். நிச்சயமா எங்களுடைய போராட்டங்கிறது தொடரும். பாஜக ஆளக்கூடிய சில மாநிலங்கள் முதலமைச்சர்கள் கூட வெளியே சொல்ல முடியாம இருக்காங்க. இவங்க ரெண்டு முதலமைச்சரும் கூட என்னன்னா, நம்ம கேட்ட அந்த 100,000 கோடி நிதிங்கிறது கொடுக்கல, அவங்க ரொம்ப சொற்பமாக தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வெளியே வந்து வரவேற்று சொல்லிட்டாலும் கூட இதெல்லாம் அவங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது. அவங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம் என்றெல்லாம் நாடாளுமன்றத்தில் தனியாக பேசுகிற போது குறிப்பிட்றாங்க. நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பாஜக அரசினுடைய இந்த மக்கள் விரோத நடவடிக்கையை, மாநிலங்களை புறக்கணிக்கிற நடவடிக்கையை, அரசியல் ரீதியாக பார்க்கிற நடவடிக்கையை நிச்சயமாக நாங்கள் எதிர்ப்போம்.